ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூ ஜெட் 9 ப்ரோ. இந்த மொபைல் எப்போ இந்தியா லான்ச் ஆக போகுது, இதோட ப்ரைஸ் என்ன, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட கேமரா குவாலிட்டி, அது ப்ராசஸ், அது பேட்டரி லைஃபு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலில் பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 25,000, 20,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடணும் சார். சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூ ஜெட் 9 ப்ரோ இந்த சீரீஸோட இது டாப் வேரியண்ட்டுங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. 6.7 இன்ச் ஆமோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz டிஸ்பிளஸோட வரப்போதுங்க. ஜெட் 9 வந்து ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே, இது ஆமோல் டிஸ்பிளே, அதுக்கு இதுக்கு நல்ல டிஸ்பிளே தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல டிஸ்பிளே தாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ்ஷோட வரப்போது நம்மளுக்கு ரீப்ரெஸ் ரேட் நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க நம்ம டிஸ்பிளே வந்து. அடுத்தது 108 MP ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 13 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டீசெண்டான நம்மளுக்கு ஃபோட்டோஸில் வேணும் அப்படின்னா ஓகே, இந்த சென்சர் ஓகே தாங்க. அடுத்து 32 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குது, பேக் கேமரா நல்லா இருக்குங்க. சரிங்களா, 5000 mAh பேட்ரிமு, அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 W ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்ரி பேக்கப் நல்லாவே இருக்குது, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜ் குயிக்காக ஒரு 22 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும்னா நல்லாவே இருக்குதுங்க. 5000 mAh பேட்ரி நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பக்கமாக சார்ஜ் நிற்குங்க. அப்புறம் 8 GB ரேம் வேரியண்ட்டு, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல். கிட்டத்தட்ட 23000 ரேஞ்சுக்கு இந்த மொபைல் வரப்போகுதுங்க. இந்தியன் மார்க்கெட்டில் 23000 to 25000 அந்த ரேஞ்சுக்கே வருங்க. ஏன்னா நம்மளுக்கு 128 GB கொடுக்குறதுனால நம்மளுக்கு 24-25000 ரேஞ்சு கூட வரலாங்க. இதோட ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தாங்க. Snapdragon 7+ Gen 2 நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. கூடவே நம்மளுக்கு நல்லா லுக் வைஸும் நல்லாவே இருக்குது, நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க இந்த மொபைல் ஃபோன். இந்த ஐக்யூ ஜெட் 7 ப்ரோவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இது அடுத்த வேரியண்ட்டு இன்னும் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அடுத்து இதோட எல்லாமே நல்லா இருக்குது, அதாவது டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குது, கேமராவும் ஒரு டீசெண்டாக இருக்குங்க, அதாவது ஒரு ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப நல்ல ஃபோட்டோஸில் எடுக்கணும்னா இதுக்கு சென்சார் முக்கியமாக இருக்குது. 108 MP வந்து சென்சார் நல்லா கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஒரு டீசெண்டான ஃபோட்டோ ஓகேவாக இருக்குது. அடுத்தது 5000 mAh பேட்டரியுமே, அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 W சார்ஜ் கொடுக்கறனால ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜை கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. 8 GB ரேம் வேரியண்ட்டில் 128 GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் கண்டிப்பாக 25000 ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ், இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. எல்லாமே இந்த மொபைல் இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி ஒரு நல்லா இருக்குது, இந்த பேட்டரியும் நல்லாவே இருக்குது, அதே நம்மளுக்கு ப்ராசஸ்ஸும் நல்ல ப்ராசஸ், எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாம். இந்தியாவில் குடிசைக்கு லான்ச் ஆக போகுது, அதாவது April 1st லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ரைஸ் வந்து 25000 ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சவங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எனக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்குங்க, ஐக்யூனாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த மொபைல் நல்லாவே இருக்குது. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் டவுட்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம்ல கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 25,000, 15,000 சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல புதுவி சந்தி பண்ணுறேன். பை, டேக் கேர். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்க சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புதுவி சந்தி பண்ணுறேன். பை, டேக் கேர்.